கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய மன்னாவை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்ராகமும் 3:10 நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். கர்த்தர் மோசேயை சந்தித்த பொழுது வனாந்திரத்திலே அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்தார். வனாந்திரத்தில் இருந்த மோசேயுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அவனுக்கு தெளிவுபடுத்தினார். அவனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த விரும்பினார். கர்த்தருடைய ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அனைத்து ஜனங்களையும் விடுவிப்பதற்கு இந்த மோசேயை தெரிந்து கொண்டார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவதற்கு மோசேயை தெரிந்து அழைத்தார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் ஒரு வனாந்திரத்தில் இருப்பது போல இருக்கலாம். அதன் நிமித்தம் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை மூலமாக ஏதாவது ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு வருமா, என்னையும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் கருவியாய் பயன்படுத்த முடியுமா, அல்லது நான் யாராவது ஒருவருக்காவது பிரயோஜனமாய் இருப்பேனா என்று பல கேள்விகளோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த விரும்புகிறார். உங்கள் மூலமாய் அநேகருக்கு விடுதலை கொண்டு போக விரும்புகிறார். நீங்கள் ஒருவருக்காவது நான் பயன்படுகிறவனாய் இருப்பேனா, ஒருவருக்காவது நான் பயன்படுகிறவளாய் இருப்பேனா நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் பல ஆயிரங்களுக்கும் பல லட்சம் பேருக்கும் உங்களை தான் ஆசீர்வாதமாய் பயன்படுத்த விரும்புகிறார். ஆகவே இந்த வனாந்திர நாட்களிலே உங்களை சந்திக்க விரும்புகிறார். உங்களை சந்தித்து ஒரு அழைப்பை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மெய்யாகவே நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மோசேயை அழைத்த தேவன் உங்களையும் அழைக்கிறார். உங்களது வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஜெபிப்போமா. தகப்பனே, நீர் வனாந்திரத்திலே மோசேயை சந்தித்தது போல உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்திக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த விரும்புகிறதுக்காக நன்றி. மெய்யாகவே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் வைக்கப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இவர்கள் மூலமாக அநேகருக்கு நீர் விடுதலையை கொண்டு வரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய சித்தத்தை இவர்கள் மூலமாய் நீர் நிறைவேற்றப் போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானது உமது கையினால் வாய்க்கும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். வனாந்திரத்தில் இருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அன்றே மாற்றத்துக்குள்ளாய் கொண்டு வரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக்கொள். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.